ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் கணேசன் சரி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து செவன் பாயிண்ட் செவன் வரைக்கும் சம்ஸ் வந்து பார்த்து முடிச்சுருக்கோம் இப்போ செவன் பாயிண்ட் எயிட் அந்த லாக்டவுன் ப்ரிப்பேஷன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப இருக்கிறதே கம்மியான சம் தான் இருக்குது அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி லா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உனக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா கொஸ்டின் படிக்கலாம் ஏ ப்ரோடான் அண்டு என் an electron ஹேவ் சேம் டீப் டிராக்லி வேவ்லென்த் ஸோ அப்படின்னா இதுக்கு லேம்டாக் ஈக்குவலாக இருக்குது இதுக்கும் லேம்டா வந்து ஈக்குவலாக இருக்குது எலக்ட்ரான்ஸோட வேவ்லென்த்தானது ப்ரோட்டோனோடஸோட வேவ்லென்த் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இதான் கொஸ்டின் விச் ஆஃப் தெம் மூவ்ஸ் பாஸ்டர் எது வந்து வேகமாக போகும் faster மூவ் ஆகும் அண்டு which possesses more kinetic energy? எதுக்கு வந்து கைநட்டுக்கு எனர்ஜியானது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன் ஸோ கொஸ்டின் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா புரியல அப்புடின்னா திரும்ப ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்சருக்கு போங்க சரிங்களா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சம்ஸ் போட்டு எனக்கு அனுப்புறீங்க நான் எப்படி போடணும் அதேமாரி போட்டு அனுப்புறீங்க நீங்கள் என்ன பண்ணும் லாக் ஃபைன் பண்ணணும் ஃபைன் பண்ணிவிட்டு லாக் தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா ஏதோ ஸ்டெப்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணும் பார்க்கணும் ஓகேங்களா அதுமாதிரி லாக் வந்து பார்த்திங்கன்னா நாலுமே எழுதுறீங்க ஸோ என்ன பண்ணிணீன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் அதுவும் பேஜில் எப்படி இந்த இந்த புக்கில் சார் அந்த கொஸ்டினில் நான் எப்படி ரைட் பண்ணியிருக்கணும் அந்த சோல்யூஷன் அதேமாதிரி போகிறீங்க வீணும் அதேமாரி போகிறீங்க அதெல்லாம் தேவையில்லை ஓகேங்களா டைரக்ட்டாக நீ ஆன்சர் பண்ணுறதுனா கூட போதும் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கொஸ்டின் எழுதி கொஸ்டின் எழுது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டோட ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் டைம் ஆஃப் கைநாட்டு கனஞ்சா கை கட்டு தான் கேட்குறானா ஸோ கையாட்டு கிழஞ்சி எழுதிக்காங்க lambda is equal to h ஹச் பை ஸ்கொயர் ஆஃப் of 2mk இதான் ஒரு காமன் formula, நமக்கு ஆல்ரெடி தெரியும் டீபல் ஆஃப் எலக்ட்ரான்லாம் பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து mass of proton போட்டுக்காங்க லெஃப்ட் சைடில் இங்கே வந்து mass of proton போட்டுக்கோங்க சார் கைனாடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் போட்டுக்கோங்க சரிங்களா இங்கேங்க சார் of ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் கைனாடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதே ஃபார்மிலாவில் ஒரு பக்கம் ப்ரோட்டான்ஸ்க்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்க்கும் substitute பண்ணுங்க இதில் யாருக்கும் எந்த விதமான குழப்பமும் இருக்காது சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக கருத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் ஹச்சு ஹச்சு கேன்சல் பண்ணிடலாம் இங்கேயே அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள் இங்கேயும் அதே ஸ்கொயர் பண்ணுங்க இதுதான் பசங்கள் நிறையாவது புரிய புரியாது ஓகே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு நேரம் எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஓகேவா அப்படி டூ டூ கேன்சல் பண்ணிக்கா ஸோ ஒரு என்ன இருக்கும் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் மாஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சரியாம்மா கேர்ள்ஸ் புரியுதா ஓகே நெக்ஸ்ட்டுங்க சார் அப்படியே கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணுங்கள் ரீ அரேஞ்ச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா கைநாட்டிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பை என்ன வந்து பார்த்தீங்கன்னா கைநாடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இது உங்களுக்கு தெரியும் சரி நீங்கள் லாஸ்ட் லெவன்த்தில் படிக்கும் போது கைநாட்டிக் எனர்ஜி என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆஃப் எம் பி ஓகே இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் அதிகமாகச்சப்படனா கைநாட்டிக் எனர்ஜி அதிகமாகும் வெலாசிட்டி அதிகமாகச்சா கைநாட்டுக்கு என்னஜி அதிகமாக இருக்கும் இது லாஸ்ட்டில் நான் பார்த்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசனிங் புரியக்கூடிய திறன் வேணும் இதில் கைனாட்டிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டோன் ஃபைன் பண்ணுங்கள் ஓகேங்களா அதேமாரி கைனாட்டிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டோன் ஃபைன் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி ஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகிறத விட இங்கே பாருங்கள் மாஸ் ஆஃப் த புரோட்டன் நமக்கு என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ ப்ரோட்டோனோடய மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டோன் நமக்கு என்ன ஆயிடும் கம்மியாயிரும் இது கொஞ்சம் ரீசனிங் மாதிரி நீ தான் புரியணும் எப்படிங்க சார் மேலே கூட ஈக்வேஷன் ரீ அரேஞ்ச் பண்ணிப்பார் ரீ அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கைனடிக் எனர்ஜியாக ஃப்ரோட ப்ரோட்டோன் மாதம் எங்கே இருக்குது கீழே இருக்கா ஸோ ரெசி இருக்கா நமக்கு என்ன ஆகிடும் டிகிரிஸ் ஆயிடும் புரியுதுங்களா ஏன்னா டைரெக்டேனால் இன்னும் அதிகமாகவும் அது இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஸனாக நமக்கு என்னாகும் டிகிரிஸ் ஆயிடும் சரிங்க சார் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் எலக்ட்ரான் கேஸ் மோர் கைனடிக் எனர்ஜி கம்பேர் வித் என்னது ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னா எலக்ட்ரான்க் கேஸ் மோக் கை நடிக்க எனர்ஜி இதை பார்த்து மார்க் போட்டுருவாங்க வேறு எதுவுமே தேவையில்லை புரியுதாம்மா தம்பி புரியுதா புரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க எல்லாம் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் என்ன ஏன்ஸ்னு சொல்லிட்டு சரிங்க சார் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுங்க சார் செகண்ட் ஆஃப் சார் நான் மேலே இதுக்கூடிய ஃபார்மலுக்கு அப்படியே எழுதி போட்டுக்கோங்க கை நட்டு எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான்ஸு கை நட்டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுதான் நான் மேலே ஃபார்மல் எழுதிப்பேன் கை நட்டுக்கு எனர்ஜி கேஇஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர் ஸோ ப்ரோட்டான் அப்படின்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டான் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸு சாரி கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸு வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சரிங்களா தம்பி புரியுதுங்களா இப்போ என்ன அப்படிலாம் ஒன் பை டூ கேன்சல் பண்ணிக்கோ ஒன் பை டூ கேன்சல் பண்ணிக்கோ மேலே நமக்கு என்ன இருக்கும் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் கீழே நமக்கு என்ன இருக்கும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் சார் அந்த டைம் விபி ஸ்கொயர் டோடர் பி விஇ ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோ அதாவது வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எழுதிக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை இந்த டேம் அப்படியே நிறுத்திட்டு இந்த டேமை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிற கொண்டு போனோம் அப்படின்னா மல்டிபிள் டிவைட் ஆயிரும் நல்லா தெரியும் டிவைட் நமக்கு என்ன ஆயிரும் மல்டிப்ளை ஆயிரும் ஓகே சரிங்க சார் திரும்ப அந்த ஸ்டெப்பை அப்படியே ஒரு டைம் எழுதிக்கா ஓகே பாருதா ஓகேவா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கொயரை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போகணும் நமக்கு என்னவோ மாறிடும் ரூட்டாக மாறிடும் இல்லை இந்த பக்கம் ரூட் இந்த பக்கம் ரூட் ஓகேவா இது ஒன்று காமனாக பண்ணிக்காங்க ஸோ நமக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிடும் சரிங்களா மேலே நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருப்போம் ஏன்னா நீ நோட்டில் எழுதியிருந்தாப்படனா மேலே எடுத்து பாருங்கள் கேபி டபுள் பை கேஇல் டு எம்இ டபுள் பி எம்பின்னு போட்டிருப்போம் ஓகேவா இதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுது ஓகேவா அந்த வேலையை அப்படியே தான் இந்த இடத்துல காமி பண்ணும் சரிங்களா தம்பி விபி டபுள் பை விஇஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்இ இன்ட்டு எம்இ அதான் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்பி இன்ட்டு எம்பி அதுதான் கீது ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் பண்ணோம்னா எம்இ ஸ்கொயர் எம்பி ஸ்கொயர் வரும் இது அப்படி இந்த ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் காமனாக ஸ்கொயர் எடுத்து ரூட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க அது தெரியும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா கேளுங்க என்ன அது எம்இ இருக்குது கீழே என்ன அப்படின்னா எம்பி இருக்குது ஓகே காமனாக ஸ்கொயர் எடுத்துக்காங்க மேலே நமக்கு என்ன ரூட் இருக்கா ரூட் மீன்ஸ் என்னது ஒன் பை டூ தானே ஸோ நமக்கு என்ன ஆயிடும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் விபி டோட பை விஇஸ் ஈக்குவல் டு எம்பி டொ எம்இ டோட டொடபி எம்பி ஓகேவா மேலே எப்போ ப்ரோட்டான்ஸ் இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் வரும் இங்கே எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா மேலே எலக்ட்ரான்ஸ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எதை கம்பேர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் சார் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் என்ன சார் நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஒன் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் மை மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ இது மாதிரி இருக்கும் கேஜி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும் கேஜி ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரைட்டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டானும் செக் பண்ணிக்கங்க ஐ திங்க் ப்ரோட்டானும் நியூட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மாஸ் ஒரே மாதிரி தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் ஓகேவா டென் போர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேஜி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசனிங் புரியக்கூடிய திறமை வேணும் இல்லை அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டான் லெஸ் தென் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதாவது எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டியானது ப்ரோட்டானோ வெளாசிட்ட நமக்கு என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ அதே தான் மேலே தான் ஏன்ஸ் அதே தான் எலக்ட்ரான் மூ மூவ் பாஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும் ப்ரோட்டான்ஸ் அவ்வளோதான் தம்பி வேறு எதுவுமே கிடையாது ஸோ மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கைநாட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் அதிகமாக இருக்கும் எலெக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னு பார்த்தா அப்படின்னா ஃபார்மர்ஸ் நமக்கு என்ன ஏது அப்படியே ரெசிக்ரூலாக மாறுது புரியுதுங்களா புரியுதுங்களா சப்போஸ் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க என்னோடய நம்பர் வந்து கீழே ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் அதை பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூங்க ஓகே ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள் நான் வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபிசிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன் நான் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு சம் பார்ப்போம் தேங்க் யூ டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் பிஎம் அதாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அங்கே ஃபைவ் ஓ கிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு சம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் டெய்லி ஒவ்வொரு சம் மட்டும் பாருங்கள் அதையும் பார்க்க வேண்டாம் ஓகேவா சிறுதுறி பெருவலன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சம் பாரு ஏன்னா உங்களுக்கு வந்து வேற ஒர்க் அதிகமாக இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் பக்கம் போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாரி டைமில் நம்ம பண்ணலாம் ஒரு சம் மட்டும் போடலாம் ஓகேங்களா நிறைய செம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது டெய்லி ஒரு சம்மே போடலாம் ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம்